الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الجنة التي نورث من عبادنا من كان تقيا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة ظلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل أهل الجنة ينادي مناد إن لكم من تحيوا فلا تموتوا أبدا وإن لكم من تصيحوا فلا تسقموا أبدا وإن لكم من تشبوا فلا تهرموا أبدا وإن لكم من تنعموا فلا تيأسوا فلا ييأسوا أبدا. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வபுகழும் இவ்வையத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தும் சலாமும் சத்தியத்தோட சன்மார்க்க போதக எனது உயிரும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்புயர்ந்த துயருகின்ற துயரம் போகின்ற அப்படியான நல்லடியா மீதும் உண்டாவதாக இறையுள்ளமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே எண்ணிக்காவுடைய நியத்தோட வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏற்றி அதோ தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றை எல்லாம் தன்னுடைய வாழ்வில் முற்றும் முழுவதாக தவித்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவித்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அம்பால் உங்களுக்கும் தக்குவாம் ஒன்று நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்துலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ்நாளை முடிவு செய்திருக்கின்றான். அந்த வாழ்நாளுக்குள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும்.
கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கினவர்கள், முத்தகீங்கள், அல்லாஹ்வை அஞ்சினவர்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியதாக இருந்தார்கள். கண் சிமிட்டும் அளவு கூட அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ்வில் உதாசனம் செய்ய மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி வாழ்ந்த தக்குவாதாரிகளை பார்த்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கின்றான். இந்த தக்குவாதாரிகளுக்கு, அல்லாஹ்வை அஞ்சு உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஏராளமான பாக்கியங்களை, ஏராளமான வெகுமதிகளை, ஏராளமான பாக்கியங்கள் அல்லாஹு தஆலா கொடுக்க இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடும் போது தில்கல் ஜன்னத்து அல்லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தகியா. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது அந்த சொர்க்கம் இருக்கின்றது. அது எப்படியான சொர்க்கம் என்றா, நம் அடியார்களில் யாரெல்லாம் பயபக்தி உள்ளவர்களாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை நாம் நிரந்தரமாக கொடுத்து விடுகின்றோம். அந்த சொர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்களாக நாம் அவர்களை ஆக்கிவிடுவோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை, அல்லாஹ்வுடைய பயம் தேவை. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நஃப்சு பிரகாரம் சைத்தானுக்கு அடிமைப்பட்டவனாக, சைத்தானுக்கு வழிபட்டவனாக, தன்னுடைய நஃப்சுக்கு வழிபட்டவனாக உலகில் வாழ முடியாது. வாழ்ந்தால் பயங்கரமான அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட அந்த நரகத்துடைய நெருப்பு, கண்ணியமானவர்களே, பயங்கரம், அப்படியான பயங்கரமான நிலவின் பக்கம் தள்ளப்படக்கூடியதாக மாறிவிடுவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கூடிய தக்குவாதாரிகளுக்கு அந்த சொர்க்கத்தை நாம் அனந்தரமாக கொடுத்து விடுவோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாது ஃபீ ஜன்னாதி வஅயூன் உத்குலூஹா பிஸலாமின் ஆமினீன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான், அல்லாஹ்வை அஞ்சி நடந்த பயபக்தி உள்ளவர்கள் அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய பூங்காக்கள் இருப்பார்கள், தோக்க தரவுகள் இருப்பார்கள், நீர் வீழ்ச்சிகளுக்கு அருகாமையால் இருப்பார்கள். அவர்களை பார்த்து சொல்லப்படும், இதோ இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடுங்கள், அச்சம் தீர்ந்தவர்களாக, பயம் இல்லாதவர்களாக, பதட்டம் இல்லாதவர்களாக, எந்த பயமும் இல்லாதவர்களாக, சாந்தியாக, நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்பதாக இந்த தக்வாதாரிகளை பார்த்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகில் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ்வை அஞ்சி நடக்கூடிய தக்குவாதாரிகளைத்தான் அல்லாஹ் கொடுக்கிறதாக வாக்குறுதியாக சொல்லியிருக்கின்றான். அந்த சொர்க்கம் கண்ணியமானவர்களே மேலானது. அது யாருக்கு? தக்குவாதாரிகளுக்கென்றே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம்தான் சொர்க்கம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குறிப்பிடும் போது லாயமசூம் ஃபீஹா நஸபுன் வமா ஹும் மின்ஹா பிமுக்ரஜீன். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தினான், அவர்கள் சொர்க்கம் போனதின் பின்னால அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்பட மாட்டாது, சொர்க்கத்தில் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்பட மாட்டாது, எந்த துயரமும் துன்பங்களும் அவர்களுக்கு ஏற்பட மாட்டாது. மேலும் அந்த சொர்க்கத்துக்குள் அவர்கள் போன பின்னால அந்த சொர்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள், நிரந்தரமாக அந்த சொர்க்கத்துக்குள்ளே இருப்பார்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தினார்.
மேலும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது தெளிவுபடுத்துகின்றான், யாரெல்லாம் உலகில் அல்லாவை ஈமான் கொண்டு சாலியான அமல்களை செய்கின்றார்களோ இப்படியானவர்களுடைய ஒதுங்கும் இடம் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் தான் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவா சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய அமலினால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் வாழ்வில் சீராய் கொள்ள வேண்டும், நாம் வாழ்வில் சீராய் கொள்ள முடியும். அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட அந்த இன்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் கண்ணியமானவர்களே. அதனாலதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான், யாரெல்லாம் உலகில் சாலியான அமல் செய்தார்களோ அவர்களுடைய இருப்பிடம் நாளை மறுமையில் உயர்வான மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா இருக்கும் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இதா தக்லஹுல் ஜன்னத் அல் ஜன்னத், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள் நுழைந்ததும் பின்னால யுனாதி முனாதி, ஒரு அழைப்பாளர் அவர்களை அழைப்பார். எப்படி தெரியுமா? இன்னலக்கும் அன் தஹியூ வலா தமூது அபதா, நீங்கள் உயிரோடே இருங்கள், நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள். சொர்க்கம் போன பின்னால ஒரு வானவர் அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் உயிரோட ஹயாத்தோட இந்த சொர்க்கத்தில் எறியுங்க, ஆனா இதுக்கு பின்னால உங்களுக்கு மௌத்து வர மாட்டாது, நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள். நீங்கள் சொர்க்கத்தில் சுகதேவிகளாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்து விடுங்கள், இதற்கு பின்னால் உங்களுக்கு நோய் வர மாட்டாது. இன்னலக்கும் அந்த சிப்போ பலா தகமோ அவதா, இதோ இந்த சொர்க்கத்தில் நீங்கள் வாலிபர்களாயே இருந்து விடுங்கள், இதற்கு பின்னால உங்களுக்கு வயோதிபம் வரமாட்டாது. இன்னலக்கும் அந்த ஞாபோ பலாய அவதா, இதோ இந்த சொர்க்கத்தில் இன்பங்களை அனுபவியுங்கள், இன்பங்களை சுவடிகளை அனுபவித்துக் கொண்டே இருங்கள். அதை விட்டோம் நீங்கள் நிராசையாக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் இந்த சுவடிகளை அனுபவியுங்கள் என்பதாக வானவர்கள் பசார சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கினவர்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய கவனம் துனியா பக்கம் போயிட்டது. இன்று நாம் கபரை மறந்துட்டோம், சிராத்தை மறந்துட்டோம், கேள்வி கணக்கை மறந்துவிட்டோம், துனியாவில் மூழ்கி விட்டோம். கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் இருந்தவர்கள் அச்சத்தோட பயத்தோட அவர்கள் உலகில் வாழ்க்கையை கழித்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, உலகில் வாழ்க்கையை கழித்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியான தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான வாதாக்கள் வாக்குறுதிகளை அல்லாஹ் தெளிவா சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது தக்வாதாரிகளுடைய தக்வாதாரிகளோட நாளை மறுமையில் வானவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி அழகான முறையில அவர்களை வெல்கம் பண்ணுவார்கள், வரவேற்பார்கள், சொர்க்கத்துக்குள் கண்ணியமான முறையில அவர்களை வரவேற்பார்கள்.
குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிடும் போது அல்லாஹ்வை அஞ்சினவர்கள் அப்படியானவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வரப்படுவார்கள். சொர்க்கத்துடைய வாயிலுக்கு வாயிலின் பக்கம் அவர்கள் வர முன்னாலேயே சொர்க்கத்துடைய வாயில்கள் கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றன. அந்த சொர்க்கத்துக்கண்டே இருக்கக்கூடிய காவலாளர்கள் இவர்களை பார்த்து சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, உங்கள் மீது நிம்மதி உண்டாவதாக என்று சொல்வார்கள். திபத்தும் நீங்கள் உலகில் வாழும் போது நல்லடியார்களாக வாழ்ந்தீர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொண்டீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடந்தீர்கள், அதனால நீங்கள் மனமாய்விட்டீர்கள், நல்லடியார்களாக மாறிவிட்டீர்கள். இதோ இந்த சொர்க்கத்துக்குள் நிரந்தரமாக நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ்வை அஞ்சின பயபக்தி உள்ளவர்களை பார்த்து வானவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய பாரக்கியம்! கண்ணியமானவர்களே, நாம் உலகில் குறிப்பிட்டொரு காலம் வாழ இருக்கிறோம். அல்லாஹ்வினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் கால எல்லைய அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய மதி மயக்கங்களை கண்டு, உலகத்துடைய அலங்காரங்களை கண்டு நாம் ஆகிரத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழுடைய வாழ்க்கையை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலகில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தக்குவாதாரிகளுக்கு ஏராளமான வாக்குறுதிகளை குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லின்றார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூல் லியஹ்லில் ஜன்னா யா அஹ்லல் ஜன்னா. அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை பார்த்து நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வான், ஏ சொர்க்கவாதிகளே, அல்லாஹ் அழைப்பான். அந்த நேரத்தில் லப்பைக ரப்பனா வ ஸஅதை, சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கின தக்குவாதாரிகள் சொல்வார்கள், அல்லாஹ் அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு பதில் சொல்வார்கள், யா அல்லாஹ், இதோ உன்னுடைய பேச்சுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம், இதோ ஹாஜராகிவிட்டோம், இதோ சமூகம் தந்துவிட்டோம். அனைத்து நலவுகளும் உன்னிடத்தில் இருக்கின்றதையா அல்லாஹ் என்று அடியார்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை, இந்த சொர்க்கத்துடைய சுவண்டிகளை பொருந்தி கொண்டீர்களா, திருப்தி அடைந்தீர்களா என்பதாக அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பான். அந்த சமயத்தில் சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், ஏராளமான சுவண்டிகளை அருள் பார்க்கியங்களை எமக்கு கொடுத்திருக்கிறாய், இவைகளை பொருந்தி கொள்ளாமல் இருக்க நமக்கு என்ன கேடு விடுத்திருக்கின்றது, நமக்கு என்ன விடுத்திருக்கின்றது, இதோ நீ எவ்வளவு பெரிய இன்பங்களை சொர்க்கத்தில் தந்திருக்கிறாய், இதை நாம் பொருந்தி கொள்ளாமல் இருக்க மாட்டோம், இதோ யா அல்லாஹ் இதை பொருந்தி கொண்டிருக்கிறோம், நீ படைப்பினங்கள்ல யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாய், யாருக்கும் கொடுக்காத சுவண்டிகளை நமக்கு தந்திருக்கிறாய் என்பதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அவனை பார்த்து தக்குவாதாரிகள் அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான்,
அனைத்து சொர்க்கவாதிகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இதை விட மேலான சிறப்பான ஒன்றை உங்களுக்கு தரட்டுமா? அந்த நேரத்தில் சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், பயக்கோலோன் இவ்வளவு பெரிய அருள் பார்க்கியங்களை, இவ்வளவு பெரிய இன்பங்களை சொர்க்கத்துல தந்திருக்கிறாய், இதை விட மேலான பார்க்கியங்கள் இருக்குதா? அது என்ன அல்லாஹ் என்று சொர்க்கவாதியர் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், கண்ணியமானவர்களே, புகாரில முஸ்லிம்கள் கூடிய ரிவாயத், அல்லாஹ் சொல்லுவான், இதோ என்னுடைய பொருத்தம் உங்கள் மீது ஹலாலாகிவிட்டது, உங்கள் மீது என்னுடைய பொருத்தம் கிடைத்து விட்டது, இதுக்கு பின்னால நான் உங்களுடன் கோபிக்க மாட்டேன், கோபிக்க மாட்டேன் என்பதாக சொர்க்கவாதியை பார்த்து, சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எவ்வளவு பெரிய பார்க்கியம், யாருக்கு இந்த பார்க்கியம்? உலகில் ஹராத்தை பேணி ஹலாலை பேணி வாழ்க்கையில் பக்குவத்தையும் பேணுதலையும் எடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியோடு உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கூடிய பார்க்கியம் கண்ணியமான. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு சொர்க்கவாதியர் போன பின்னால அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படவே மாட்டார். எவ்வளவு பார்க்கியம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறதா இருந்தா அக்பர் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறேன், இதுதான் ஆக பெரியது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் ஏருலகமும் சீரானது அமைந்துவிடும். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அப்படியான தக்குவாதாரிகளுக்கு, இறை நேசர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்காரப்படுத்தி இருக்கிறார். அந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சொர்க்கம் எப்படியான சொர்க்கம் தெரியுமா? உயர்ந்த கட்டிலில் இருக்கும். கண்ணியமானவர்களே, தத்தீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த கட்டிலில் தங்கத்தினாலேயும் வெள்ளிகளினாலேயும் மதகரத்தினாலேயும் வைரங்கள் முத்துகளினாலேயும் செய்யப்பட்டதாக இருக்கும். அப்படியான உயர்ந்த கட்டிலில் சொர்க்கவாதிகளுக்கு இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாலு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கவாதிகளுக்கு நாலு விதமான ஆறுகளை அல்லாஹ் கொடுக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கேன், பாலாறு, தேனாறு, மதுவாறு, தண்ணீராறு, இந்த ஆற்றுகள்ல இவைகளை பருகிறதுக்காக வேண்டி அங்க கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, உடமாறுக்கும் அல்லாஹ் சொல்றான், அந்த கட்டில்கள்ல தலவணிகள் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய சொர்க்கம். யாருக்கு கண்ணியமானவர்கள்? உலகில் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீரான சீராக்கினவர்கள், ஹராத்தை தவிர்த்து வாழ்க்கையில் ஹராத்தை எடுத்து நடந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உயர்ந்த கம்பளிகள் அந்த கட்டில்கள்ல விரிக்கப்பட்டிருக்கும். கனிமானவர்களே, உயர்ந்த கம்பளிகள் பெட்ஷீட்டுகளாக விரிக்கப்பட்டிருக்கும், அதுல சொர்க்கவாதிகள் உறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். மேலும் அல்லாஹ் குறிப்பிடும் போது அலா சுருரின் மௌலூஆ, உயர்ந்த கட்டில்கள் இருப்பார், அந்த கட்டில்கள் தங்கத்தினால வெள்ளியினால பதிக்கப்பட்டதா இழங்கக்கூடியதா இருக்கும்.
அந்த கட்டில ஒருவருக்கொருவர் பார்த்தவர்களாக, ஒருவருக்கொருவர் முன்னோக்கியவர்களாக அந்த கட்டில்கள் சாய்ந்து கொண்டிருப்பார். சொர்க்கவாதிகள் ஒருவருக்கொருவர்கள் ஒருவருக்கொருவராக நேராக நேரடியாக பார்த்தவர்களாக அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, يَتُوفُ عَلَيْهِمْ وِلْدَانُ مُخَلَّدُونَ இந்த சொர்க்கவாதிகளுக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டி நிரந்தரமான வாலிபர்கள் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். சொர்க்கவாதிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களுடைய ஹிதமத்துக்காக வேண்டி அவர்களுடைய பணிவிடைகளுக்காக வேண்டி வலம் வந்து கொண்டிருப்பார்கள். எப்படியான வாலிபர்கள்? கண்ணியமானவர்களே, சின்ன வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், வயோதிபமானவர்கள் அல்ல, வாலிபர்களான சிறு பிள்ளைகள் வலம் வந்து கொண்டிருப்பார். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த சிறுவர்கள் அவர்களுடைய கைகள்ல கேத்தல்களை கோப்பைகளை மதுபானத்தினால நிரப்பப்பட்ட நிலைமையில மது கேத்தல்களை மது கோப்பைகளை எடுத்து செல்வார். ஏ சொர்க்கவாதிகள் கொடுக்கிறதுக்காக வேண்டி இங்க மதுவை அருந்த முடியாது, இங்க அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். யார் உலகில் அல்லாஹ்வினால தடுக்கப்பட்ட ஹராத்தை வாழ்வில் அதை அமல்படுத்துவாரோ, அந்த ஹராத்தை செய்வாரோ, சொர்க்கத்தில் இன்பங்கள் தடுக்கப்பட்டு விடுகின்றன. யார் உலகத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், மதுவை பயன்படுத்துவாரோ, போதை கடுமையா இருப்பாரோ, மதுபானத்தை அருந்துவாரோ, நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய மதுபானம் அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான், அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். இன்பத்தை தரக்கூடிய ஒரு பாடம் தான் மது. கண்ணியமானவர், அங்க அனுமதி, அங்க குடிக்கலாம், இங்க குடிக்க கூடாது, இங்க எல்லாம் தடுத்து இருக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, யார் அந்த மதுவை இங்க பயன்படுத்துவாரோ, அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட மதுவை பயன்படுத்துவாரோ, சொர்க்கத்துடைய இன்பத்துல ஒரு இன்பமான பானம் அதுதான் மது. கண்ணியமானவர், அந்த மது இவருக்கு அருந்தக்கூடிய பார்க்கியம் கிடைக்க மாட்டாது என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த மது கேத்தல்களை, அந்த மது கேத்தல் இருந்து கோப்பைகளை ஊற்றியவர்களா சொர்க்க வாலிகளுக்கு அந்த வாலிபர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லா யுஸ்தாவுனால அன்ஹா வலா யுன்ஸிபூன், அந்த சொர்க்கவாதிகள் அந்த மதுவை குடிப்பார்கள், ஆனா தலைவருத்தம் வர மாட்டாது. உலகில் இருக்கக்கூடிய மதுவை குடித்தால் தலைவலி வரும், போதை வரும், புத்தி நீங்கிவிடும், யார் இருப்பதென்பதே தெரியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனா சொர்க்கத்துடைய மது அந்த பானம் சொர்க்கவாதிகள் குடிப்பாலும் தலைவலியே படமாட்டாது. ஒலாயுந்தி போர் மதி மயக்கம் ஏற்பட மாட்டாது. இங்க குடித்தால் மயக்கத்தில் இருப்பார், அவர் தனக்கு மயக்கத்தில் இருப்பார், ஆனா அங்க மயக்கம் இருக்காது, குடிக்க குடிக்க இன்பமானதா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், யாருக்கு இந்த பார்க்கியம்? அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கின இறை நேசர்களுக்கு, தக்குவாதாரிகளுக்கு, கண்ணியமானவர்களே, அப்படியானவர்களுக்கு தான் இந்த பார்க்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் விரும்பக்கூடிய விதவிதமான பல பழங்கள் இருக்கும். சொர்க்கவாதிகள்
நினைத்த பலத்தை சாப்பிடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்தை சொல்லிட்டு போறதா இருந்தா நேரம் இடம் கொடுக்காது. ஜும்மாவுடைய நேரம் இன்று ஜும்மாவை மிக அவசரமா முடிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கின்ற கண்ணியமானவர்களே, அதனால இந்த பாக்கியங்களை அல்லாஹ் தக்குவாதாரிகளை கொடுக்கின்றார். எனவே எல்லாம் வல்லல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், உன்னை அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய தக்குவாதாரிகளாக ஆக்கியல்வாயாக, பாவத்தில் வெறுப்பை உண்டாக்குவாயாக, ஹலால் இன்பத்தை தருவாயாக, சொர்க்கத்துடைய இன்பங்களை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக, துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்கள் கொலை செய்வாயாக, அவர்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாப்பாயாக, அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானுடைய பலத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அனைத்து கெடுதிகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வாயாக. வாசுர தவானா அனில் ஹம்துலில்லாஹ்.